ஹாய் ஆல், வெல்கம் டு கோழிமொழி டேரிஸ். இன்றைக்கி நம்ம விஷுவோட பார்ட் டூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் பார்ட் ஒன் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தேன், அதோட வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு அப்படியே இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. அன்னைக்கு காலையில் ஒரு 4 மணிக்கிட்ட சூரியன்லாம் உதிக்கிறதுக்கு முன்னாடி அம்மா விளக்கெல்லாம் பொருத்திட்டு எங்களை வந்து எழுப்பி விட்டாங்க. நம்ம விஷு அன்னைக்கு காலையில் கண்ணை திறந்தோன்னு பார்க்குற மொதல் விஷயம் வந்து கனியாக தான் இருக்கணும். அதனால நம்ம கண்ணை மூடிட்டு தான் போகணும். நம்ம வீட்டோட பெரியவங்க தான் நம்மளை எங்கேயும் இடிச்சுக்காமல் விளக்குக்கு முன்னாடி போய் நிப்பாட்டுவாங்க. நம்ம கண்ணை திறந்தோன்னே முதல்ல கனி அங்கே இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம சாமியெல்லாம் கும்பிடணும். அந்த கனியெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அங்கே வந்து இன்னொரு ஃபார்மாலிட்டி உண்டு, கை நீட்டம்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்லலாம் இருக்கிற மாதிரி தான், பெரியவங்க வந்து சின்னவங்களுக்கு கையில் ஒரு அமௌண்ட் வச்சு கொடுப்பாங்க. அதெல்லாம் நம்ம கொடுத்து முடிச்சுட்டு நம்மளும் அப்பா அம்மா கிட்டலாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு நம்ம கோயிலுக்கு கிளம்பியாச்சு. விஷுக்கு முந்தின நாள் அங்கே நல்லா மழையாக இருந்துச்சு, அதனால் காலையில் அப்போந்தான் பனியெல்லாம் இறங்கிட்டு இருந்துச்சு. நாங்கள் கோயில் கிளம்புறதுக்காக வெளியே வரும்போது நல்ல கிளைமேட்லாம் நல்லா சில்லுன்னு இருந்தது. நம்ம அதுக்கப்புறம் காலையிலே கோயிலுக்கு கிளம்பியாச்சு. நம்ம இன்னைக்கு வந்து 2 கோயிலுக்கு போக போகிறோம். முதல்ல ஒரு கிருஷ்ணர் கோயிலும் அதுக்கப்புறம் ஒரு சிவன் கோயிலுக்கும் போக போகிறோம். இங்கே கோயிலுக்கு அம்பலம்னு தான் சொல்லுவாங்க. நம்ம வண்டியில் அந்த கோயிலுக்கு முன்னாடி வரைக்கும் போகலாம், ஆனால் அது கொஞ்சம் சுற்றி போகணும். அதனால நாங்கள் வந்து வண்டியை வந்து அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் உண்டு, அங்கேயே நிப்பாட்டிட்டு நாங்கள் அங்கேருந்து நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இங்கே சம்மர் சீசன் அப்படிங்கிறதுனால தண்ணி அவ்வளோ ஓடலை. அப்படியே நல்ல ரெய்னி சீசன் ஆச்சுன்னா இங்கே தண்ணி நல்லா ஓடிட்டுருக்கும். எங்களோட மேரேஜ் டைம்லேயும் சம்மர் சீசன் தான், அப்போ இங்கே கீழே அவ்வளோ தண்ணி கிடையாது. நாங்கள் இந்த ஆற்றுக்கு நடுவில் நின்று தான் ஃபோட்டோஷூட்டே எடுத்தோம். இந்த பிரிட்ஜில் வந்து வெஹிக்கிள்ஸ்க்கெலாம் அலோட் கிடையாது, நம்ம நடந்து தான் போகணும். அட் அ டைமில் மேக்ஸிமம் 15 மெம்பர்ஸ்க்கு தான் பெர்மிஷன். இங்கே இந்த பிரிட்ஜில் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம நடந்து போகும்போது அது ஆடிட்டுருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் ஒரு பயம் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இதை அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருந்தோம்னா நமக்கு அதில் பயம் அவ்வளோவா தெரியாது. எனக்குமே ஃபர்ஸ்ட் டைம் பயம் இருந்துச்சு, இப்போ வந்து கொஞ்சம் பழகிடுச்சு. நம்ம பிரிட்ஜுக்கு அந்த சைடு தாண்டிட்டோம்னா அந்த சைடு நிறையா மூங்கில் மரம் அதெல்லாம் உண்டு. நம்ம போகிற வழியிலையுமே வெயிலாம் அவ்வளோவா தெரியாது, ரெண்டு சைடும் நிறைய மரம்லாம் இருக்கும். நம்மளுக்கு நடந்து போகும்போது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ரீகிருஷ்ணர் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். அங்கே போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இதுதான் அந்த கோயில். அங்கேருந்து நாங்கள் வந்து சிவன் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். அங்கே போகிற அந்த வழி வந்து கொஞ்சம் இந்த ஹில்லி சைடில் நடக்கிற மாதிரி இருக்கும் அந்த ரோடெல்லாம். இன்றைக்கி இங்கே கிருஷ்ணர் கோயிலில் சந்தனம், குங்குமம், அதுக்கப்புறம் அவல் பொரி இதெல்லாம் போட்டு ஒரு பிரசாதமாக இதெல்லாம் தான் கொடுத்துருந்தாங்க. இதுதான் நாங்கள் போயிருந்த அங்கே உள்ள சிவன் கோயில். இங்கே மேக்ஸிமம் எல்லா கோயில்களையுமே சன்னிதானத்துக்குள்ளே போகும்போது ஜென்ஸ் வந்து ஷர்ட் கழட்டிட்டு தான் போவாங்க. நாங்கள் கோயிலுக்குள்ளே அந்த பிரகாரத்தெலாம் சுற்றிட்டு பின்னாடி பேக் கேட்டில் அந்த கோயிலுக்குள்ளே குளம் உண்டு, அங்கே போய் இந்த ஆம்பல் பூலாம் அப்போ பூத்துருந்துச்சு, அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் கோயிலுக்குள்ளே திரும்ப வந்துட்டோம். பகவத் சக்திகளையும்
நாங்கள் அங்கேருந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியில் நம்ம அந்த கிருஷ்ணர் கோயிலெலாம் தாண்டி தான் நம்ம திரும்ப போகணும். இதுதான் காபி செடி. இந்த பூல இருந்து காயாகி அந்த காயில இருந்து தான் காபி பவுடர்லாம் ரெடி பண்ணுவாங்க. நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து அம்மா வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தோசை அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இங்கே வந்து சட்னிக்கு வந்து சம்மந்தின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அச்சன் வந்து மத்தியானம் சத்யாவுக்கு வந்து இஞ்சி கறிலாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் கூட வச்சு சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து மத்தியானம் சத்யாவுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். சத்யா எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் நாங்கள் வாழையில எல்லாம் போய் விட்டுட்டு வந்தோம். சத்யாவுக்கு நாங்கள் இங்கே என்னெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாமா? முதல்ல பைனாப்பிள் கிரேப்ஸ் எல்லாம் போட்டு ஒரு மதுரை கறி, முட்டைக்கோஸ் தவரன், அவியல், இஞ்சி கறி, அப்புறம் பீட்ரூட்லாம் போட்ட ஒரு பச்சடி, அப்புறம் கடுமாங்காய் அச்சார், பழம், பப்படம், அதுக்கப்புறம் நம்ம மட்டை சாதம்லாம் வச்சுட்டு பருப்பு கறி, அப்புறம் சாம்பார், கொஞ்சம் நெய் இதெல்லாம் போட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியாக மோர்க்குழம்புலாம் இருந்துச்சு, அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி காலையில் நாங்கள் கோயிலுக்கு போயிருக்கும்போது கிடைச்ச பால் பாயசம் இருந்துச்சு, அதை வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. நாங்கள் சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு அம்மாவன் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இங்கே தாய் மாமாவை தான் அம்மாவன் சொல்லுவாங்க. நாங்கள் அங்கே போய் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸ்டே டியூன் ஃபார் மோர் அப்டேட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.